அண்ணா சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மரியாதை செலுத்திய பின்னர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். அண்ணா அவருடைய பிறந்த தினம் என்பது விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், விவரங்களை பதிவு செய்யலாம். பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணா சாலையில் உள்ள அவரின் திருவுருவப் படத்திற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்துகிறார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. எண்ணற்ற திட்டங்களை பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்தார்கள். எனவேதான் எந்த மொழிதான், அதாவது ஒரு பன்முக தன்மை கொண்டவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். கிட்டத்தட்ட பல மொழிகளிலே கற்று, அதுவும் ஆங்கிலத்திலே ஒரு அதிபுலமை பெற்றவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய ஒரு பிறந்தநாள் என்பது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கொண்டாடப்பட்டு நம்முடைய மாண்புமிகு கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியவருடைய தலைமையிலே இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவுடைய திருவுருவச் சிலைக்கு மாவட்ட தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், அதே போன்று கழகத்துடைய செயல் வீரர்கள், வீராங்கனைகள் அத்தனை பேருமே வருகை தந்து பேரறிஞருக்கு புகழ் மாலை சூட்டியிருக்கின்றோம். ஆனால் ஒன்று மட்டும், பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு உண்மையிலேயே விழா எடுப்பதும், பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய புகழ் பாடுவதும், பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அந்த சிறப்புகளை எடுத்து சொல்வதுமான ஒரே இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான். ஆனால் கொண்டாடுவதற்கு கூட ஒரு தகுதி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். ஆனால் திமுகவை பொறுத்தவரை பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்கு தகுதி இல்லை.